வணக்கம், வெல்கம் டு மவுத்ஃபில். இந்த வாரம் வந்து நம்ம முன்னோர்கள் ஏன் சொன்னார்கள் தெரியுமா அப்படின்னுட்டு பார்ட் டூ பார்க்கலாம். போன முறை பார்ட் ஒன்ல வந்து சாப்பிட்ட உடனே என்ன செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு சில காரணங்கள் சொல்லியிருக்காங்க, அதை சொல்லியிருந்தேன். இப்போ பார்ட் டூல வந்து பூனை வந்து குறுக்கு போகும்போது அந்த பக்கமாக போகக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்றத பார்க்கலாம். பூனைங்க வந்து எப்பவுமே நம்ம குடியிருப்புகள் இருக்கிற பக்கத்தில் தான் இருக்கும். இப்போ நம்ம வீட்டிலலாம் பூனைங்க நாய் இதெல்லாத்தையும் நம்ம வளர்த்துட்டு இருப்போம். அந்த காலத்துலலாம் மன்னர்கள் வந்து போர்க்களத்துக்கு போகும்போது இந்த யானைப்படை குதிரைப்படை இதை எல்லாத்தையும் பெரிய சேனையாக கூட்டிகிட்டு போவாங்க. போர்க்களத்துக்கு போகிற சேனைகள்லாம் ரொம்ப பெரிய அளவில் இருக்கும், அதெல்லாம் தாண்டி போனோன்னா ஊரே அழிஞ்சு போயிடும். அதுக்காக வந்து அவங்க என்ன செய்தாங்கன்னா, பூனை வந்து குறுக்க வந்துச்சுன்னா அந்த ஊரில் வந்து குடியிருப்புகள் நிறைய இருக்குது, அங்கே நிறைய வயசானவங்க குழந்தைங்க பெண்கள் எல்லாரும் இருப்பாங்க, நம்ம அந்த பக்கமாக போனால் அந்த ஊரில் இருக்கிற ஏதாவது அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை குறுக்க வரும்போது அந்த பக்கம் போய் நம்ம யாரும் அவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக வேறு வழியாக திரும்பி அவங்க போக ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க, அதெல்லாம் காரணத்தோடு தான் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம தெரியாமல் இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் தவிர்த்துட்டு வரோம். ஆனால் உண்மையான காரணங்கள் அவங்கெல்லாம் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. இந்த மாதிரி பூனை குறுக்க வந்தால் இந்த மாதிரி வழியில் போகக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறதுக்கு உங்கள் வீட்டு பெரியவங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மவுத்ஃபில் இந்தியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.